வணங்கான். 2 வருஷத்துக்கு முன்னாடி இயக்குனர் பாலாவோட கதை திரைக்கதை வசனம் இயக்கத்தில் நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா நடிச்சிட்டு இருந்த படம் 2D என்டர்டைன்மெண்ட் நிறுவனம், அதாவது சூர்யாவோட சொந்த தயாரிப்பு நிறுவனமே அந்த படத்தை தயாரிச்சிருந்தாங்க. ஆனா சில கருத்து வேறுபாடுகளால ஷூட்டிங்ல இருந்து பாதியில் வெளியிட்டார் நம்ம சூர்யா. அந்த படம் அதோட டிராப் ஆயிடுச்சு. 2D என்டர்டைன்மெண்ட் நிறுவனமும் அந்த படத்தை தயாரிக்க மாட்டோம் அப்படின்னு வெளியிட்டாங்க. இப்போ இன்னைய தேதிக்கு மாநாடு படத்தை நம்ம சூர்யாவுக்கு பதிலா அருண்ஜி வச்சு எடுத்திருக்காரு நம்ம பாலா அவர்கள். இந்த படத்தை 2D என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்துக்கு பதிலா மாநாடு படத்தின் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்கள் தான் இந்த படத்தை தயாரிச்சிட்டு இருக்காரு. இப்போ சுரேஷ் காமாட்சி அவர்கிட்ட வந்து இந்த வனங்கான் படத்தோட கதை தெரியுமா? சூர்யா நடிச்சதா இருந்து நடிச்சிட்டு இருந்த சூர்யா வெளியேறிட்டாரு, இந்த படத்தையே டிராப் பண்ணிட்டாங்க. ஸோ ஒருவேளை சூர்யாவுக்கு பர்சனலா சில விஷயங்களை தவிர இந்த படத்தோட கதை திரைக்கதையின் மீதே நிறைய சந்தேகம் இருந்திருக்கோ. ஏன்னா அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்லயே ஒரு பக்கம் பெரியார் சிலை, இன்னொரு பக்கம் விநாயகர் சிலை, இதெல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் தெரிஞ்சுதான் சூர்யா வேறு சில காரணங்கள் சொல்லி இந்த படத்திலிருந்து நழுவிட்டாரோ அப்படின்லாம் பயங்கரமா அவர்கிட்ட க்வெஸ்சன் கேட்கும்போது அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, பாலா சார் சூர்யாவுக்கு சொன்ன வனங்கான் படத்தோட கதையும் இப்ப அருண்ஜி வச்சு எடுத்துட்டு இருக்க வனங்கான் படத்தோட கதையும் ஒன்னா இல்ல வேறு வேறா அப்படின்னு எனக்கு தெரியாது. அது எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. சூர்யா வச்சு வனங்கான் படத்தை எடுத்திருந்தாரு, அந்த படம் டிராப் ஆயிடுச்சு. ஆனா சூர்யாவுக்கு பதில் அருண்ஜி வந்ததுக்கு அப்புறம் கதை திரைக்கதிலேயே ஏகப்பட்ட மாற்றங்கள் பண்ணதா நான் கேள்விப்பட்டேன். மற்றபடி இந்த படம் சூர்யா நடிச்சா என்ன அருண்ஜி நடிச்சா என்ன, இது வந்து பாலா அண்ண படம், டைரக்டர் பாலாவோட படம், அது ஒன்று தான் இந்த படத்துக்கான மிகப்பெரிய ஐடி. ஸோ அது போதும். இந்த படத்தோட கதை யாருக்கு எழுதப்பட்டதா இருந்தான, யாரை வச்சு எழுந்தான, இந்த படம் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா இந்த சமூகத்தில் வந்து விளங்கும். நிச்சயமா இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை உண்டு பண்ணும். எப்படி பாலாவுக்கு சேது பிதாமகன் ஒரு மிகப்பெரிய ஒரு வீச்சை கொடுத்துச்சோ, அதே மாதிரி இந்த வனங்கான் படமும் அவர் யார் அப்படிங்கிறத இன்னைய தேதிக்கு இந்த காலகட்டத்தில் இருக்க ரசிகர்களுக்கு புரிய வைக்கும் அப்படின்னு சுரேஷ் காமாட்சி அவர்கள் ரொம்ப தெல்ல தெளிவா போல்டா சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வனங்கான் படத்தை யாரெல்லாம் பார்க்கறதுக்கு ஆர்வமா இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.